الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أنبيكوري سهودر سهودرهلي இந்த நன்னாள் நோன்பு பெருநாளிலே நாங்கள் இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் பெருநாளுடைய தினத்திலே தக்பீர் கூறக்கூடிய வழக்கு எங்களுடைய சமுதாயத்திலே இருந்து வருவது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். இதிலே ஹஜ் பெருநாளை பொறுத்தவரை பல தினங்கள் தக்பீர் சொல்லக்கூடிய வழக்கு இருக்கிறது. இந்த நோன்பு பெருநாளிலும் அவ்வாறு பல தினங்கள் சொல்ல வேண்டுமா என்ற ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் நான் ஹஜ் பெருநாளை பற்றி பேசாமல் நோன்பு பெருநாளோடு சம்பந்தப்படுத்தி வந்த சில செய்திகளை இப்போது சொல்லிக்கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே நோன்பு கடமையாக்கியதை கூறுகிறான். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில பிஹில் குர்ஆன், இது குர்ஆன் இறங்கிய மாதம், அந்த ரமலானுடைய மாதம் என்று அந்த மாதத்தை அடைந்தால் நீங்கள் நோன்பை பிடியுங்கள் என்று கூறுகிறான். அதிலே உங்களில் யார் நோயாளியாக இருந்தாரோ, பிரயாணத்தில் இருந்தாரோ, அவர் என்ன செய்து கொள்ளட்டும், வேறு நாட்களில் பிடிக்கட்டும் என்று சொல்கிறான். அதுக்கு பின்னர் அல்லாஹ் சொல்லுகிறான், ஒலி துக்மில் இத்தா, அல்லாஹ் உங்களுக்கு இலவை விரும்புகிறான், கஷ்டத்தை விரும்பவில்லை என்று சொல்லிவிட்டு சொல்கிறான். இவ்வாறு உங்களுக்கு இறைவன் வேறு நாட்களில் பிடிப்பதை ஆக்கி வைத்தது எதற்காக வேண்டி என்றால், நீங்கள் அந்த எண்ணிக்கையை பூர்த்தி செய்வதற்காக இவ்வாறு அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். எனவே அவ்வாறு சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான், ஒலித்து கபீருல்லாஹ அலாமா ஹதாக்கும், அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டினான் அல்லவா, அதற்காக அல்லாஹ்வின் பெருமையை நீங்கள் எடுத்துச் சொல்வதற்கும் அல்லாஹு தஆலா அவன் உங்களிடம் உங்களுக்கு இதை ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். எனவே அல்லாஹ் நமக்கு நேர்வழி காட்டியிருக்கிறான். அந்த நேர்வழியின் பின்னணியில் தான் நாங்கள் அவனுடைய கட்டளை எடுத்து நடக்கிறோம், நம்பி பிடிக்கிறோம். அதற்கு அல்லாஹ் எங்களிடம் எதை எதிர்பார்க்கிறான், நன்றியுள்ள அடியானாக நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான். அதற்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டுமா, இந்த பெருநாள் நாளையிலே அவனை நீங்கள் மேன்மைப்படுத்த வேண்டும் என்று கூறுகிறான். அவ்வாறு நீங்கள் செய்யும் போது என்ன நடக்கும், லஅல்லக்கும் தஸ்குரூன், நீங்கள் அல்லாஹ்விற்கு நன்றி உள்ளவர்களாக ஆகுவீர்கள். எங்களுக்கு அல்லாஹ் நேர்வழியை தந்தது, இஸ்லாமியனாக ஆக்கியது, அந்த பாக்கியத்தை தந்தது, அது முதலாவது விஷயம். அதற்கு பின் அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இந்த நோன்பென்னும் கருணை, இந்த கிரியையை செய்வதற்கு அருள் செய்தது, குர்ஆனை இறக்கி நேர்வழி காட்டியது, இதற்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும். அதுக்குரிய முறை என்ன, நீங்கள் அவனை மேன்மைப்படுத்த வேண்டும். அதனால் இந்த பெருநாளுடைய தினத்திலே தக்பீர் செல்லக்கூடிய முறை அந்த அல்லாஹ்வுடைய வழிகாட்டலின் பிரகாரம் உருவாகிறது. இதை நாங்கள் புகாரி ஹதீஸ் கிரந்தத்திலே பார்க்கலாம். உம்மாத்தியார் அலி அல்லாஹ் கூறக்கூடிய ஹதீஸ் என்ன கூறுகிறார்கள், நாங்கள் மாதவிலக்குள்ள பெண்களையும், அதாவது வீட்டிலே திரை மறைவுக்கு பின்னிக்கக்கூடிய பெண்களையும் கூட பெருநாள் தினத்துக்கு அழைத்து செல்வதற்கு ஏவப்பட்டோம். அவங்கள் என்ன செய்வார்கள், அங்கே வருவார்கள், அவர்கள் அங்கே தொழுகையிலே ஆண்களுக்கு பின்னால் இருப்பார்கள். ஃபை கப்பிர்ன பி தக்பீரிஹிம், அங்கே வரக்கூடிய ஆண்கள் சொல்லக்கூடிய அந்த தக்பீரை தேர்ந்து இவர்களும் தக்பீர் சொல்வார்கள். யார் சொல்வார்களாம், பெருநாளிலே பெண்களும் தக்பீர் செல்வார்கள். புகாரி ஹதீஸ் கிரந்தத்திலே வரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அப்படி ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே பெருநாள் நாளையிலே தக்பீர் செல்லக்கூடிய வழக்கு இருந்திருக்கிறது
எனவே அதனால் அது ஒரு சுன்னாவான காரியம். ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் தக்பீர் சொல்வார்கள் என்பதை அது சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, இந்த தக்பீரை அதாவது ஹஜ் பெருநாளை விட நோன்பு பெருநாளையிலே அதிகமாக சஹாபாக்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்கிற செய்தியை இமாம் தாரக்குத்தின் இமாமுடைய கிதாபிலேயும், அதே மாதிரி இமாம் பைஹாக்கியினுடைய கிதாபு, இமாம் ஹாக்கிமுடைய முஸ்தத்ர கிதாபு, இது போன்ற கிரந்தங்களிலே ஆதாரமான அறிவிப்பாளர்கள் வரிசையாக பார்க்கலாம். அபூ அப்து ரஹ்மான சலமி ரஹமஹுல்லா அவர்கள் கூறுகிறார்கள், அவர் ஒரு சஹாபியுடைய மகன், அவர் கூறுகிறார், ஹஜ்ஜு பெருநாளையிலே தக்பீர் கூறுவதை விட அதிகமாக நோன்பு பெருநாளையில் தக்பீர் சொல்வர்களாக இருந்தார்கள். யாராம்? சஹாபாக்கள் அந்த அளவிற்கு தக்பீர் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் நோன்பிலே, நோன்பு பெருநாள் என்று கூறுகிறார். ஏனென்றால் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே ரமலானுடைய நோன்பினுடைய அந்த மகத்துவத்தை எல்லாம் சொல்லி அதை பூர்த்தியாக்கிவிட்டு நீங்கள் அல்லாஹுக்காக அல்லாஹுக்கு நன்றி செலுத்தும் முகமாக தக்பீர் சொல்ல வேண்டும் என்று அந்த திருமறை வசனம் மூலமாக வழிகாட்டியதால் அங்கே தக்பீர் நோன்பு பெருநாளும் அதிகமாக இருந்தது என்பதை சொல்கிறார்கள். நாங்கள் இது மாதிரி இன்னொரு சம்பவத்தை பார்க்கலாம். இது என்னுடைய அறிவிப்பாளர் வரிசையை ஆய்வு செய்தவரை அது சஹீஹான அறிவிப்பாளர் வரிசை. அப்துல்லாஹி பின் ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் அவர்கள் பெருநாளுடைய தினத்திலே வெளியிறங்குகிறார்கள். அது ஹஜ் பெருநாளுடைய தினம். இது அறிவிக்கிறார்கள் தமீம் இப்னு சலமா என்கூடியவர். இது இமாம் பைஹக்கியினுடைய கிரந்தத்தில் இருக்கிறது, அதே மாதிரி இமாம் தஹாவியுடைய ஹதீஸ் கிதாபில் இருக்கிறது. இதனுடைய அறிவிப்பாளரை எடுத்து ஆய்வு செய்தவரை அறிவிப்பாளர் எல்லாம் உறுதியானவர்கள், நம்பகமானவர் வாயிலாகத்தான் அந்த செய்தியும் வருகிறது. அப்போ அவர்கள் வருகிறார்கள், மக்கள் தக்பீர் சொல்லாமல் இருக்கிறார்கள். அப்துல்லாஹி பின் உஸ்மர் ரலியல்லாஹு அவர்கள் ஹிஜ்ரி 73 மரணித்தவர்கள், அதாவது ரசூலுல்லாஹ் மௌத்தாகி 63 வருடத்து புறம் மரணித்தவர்கள். அவர்கள் அதாவது சுமார் 13 வருடம் இந்த ஹிஜாஸ் ஏரியாவில் மதினாவுடைய அந்த ஏரியாவை மக்காவுடைய ஏரியாவை தன்னுடைய நிர்வாகத்திற்குள் வைத்து இருந்தவர்கள். அப்போ அந்த ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள், மக்கள் தக்பீர் சொல்லாமல் இருக்கிறார்கள். அதை பார்த்து விட்டு சொன்னார்கள், நாங்கள் எங்களை பார்த்தோம், அதாவது சஹாபாக்கள் அவர் கூறுகிற போது எங்களிலே ஒருவர் எந்த அளவுக்கு தக்பீர் சொல்வார் என்றால் முன்னுள்ளவர்கள் சொன்னால் அதை பார்த்து பின்னுள்ளவர்கள் சொல்வார்கள், அந்த அளவிற்கு அவர்கள் தக்பீர் சொல்லா இருந்தார்கள். அவர்களுக்கும் உங்களுக்கும் இடையில் எப்படி இருக்கு தெரியுமா? கீழ் பூமியினுடைய அடித்தளத்திற்கும் கீழ்பூமிக்கும் வானத்துக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் இருக்கிறது என்று கூறுகிறார்கள். அப்போ தக்பீர் செல்லக்கூடிய வழக்கு தாபீன்களுடைய காலத்திலேயே குறைஞ்சி போயிட்டது அவருடைய கூற்று பிரகாரம். ஏனென்றால் அவர் நீண்ட காலம் வாழ்ந்த சஹாபி, அவருடைய 73 வருடம் கிட்டத்தட்ட வாழ்ந்திருக்கார். அப்போ அந்த சஹாபி அவர்களுடைய பிற்காலத்திலே இவ்வாறு மக்களுடைய நிலப்பாடு இருக்கிறதை பார்த்து சொல்கிறார்கள் என்றால், அந்நேரமும் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே அந்த பெருநாளை மகிமைப்படுத்தி அது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்ற அந்த வழக்கு குறைந்து விடுகிறது என்றால் இப்பொழுது குறைஞ்சிருக்கு. இப்போ தொழுகிற நேரம் மட்டும்தான் ஏதோ இமாம் சாப் சொல்லுவார் மைக்கிலே, பின்னால் கொஞ்சம் பேர் லைன்லேருந்து செல்வார்கள். பெண்களும் தக்பீர் செல்ல மாட்டார்கள், ஆண்களும் தக்பீர் செல்ல மாட்டார்கள். இதை நாங்கள் அவதானிக்கிறோம். அன்பிக்குரிய சகோதரே, சரி, இந்த தக்பீரை எப்ப இருந்து சொல்வது, இந்த தக்பீரை எப்ப இருந்து சொல்வது, இதை நாங்கள் பார்க்கின்ற வேளையில் அப்துல்லாஹி பின் உமர் ரலியல்லாஹு அவர்கள் நபிகளாரை மிகவும் அவதானித்து பின்பற்றிய சஹாபி, அந்த சஹாபி எப்படி இருந்தார் என்றால், அவரை தொட்டும் செய்தி வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் அவர்கள் செய்ததாக ஆதாரமான பூர்வமான செய்தி வரவில்லை. இமாம் பைஹாக்கியினுடைய கிதாபிலே, இமாம் ஹாக்கிமுடைய கிதாபிலே, இன்னும் பல கிதாபிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாளைக்கு வெளியிறங்குகிற போது தக்பீர் சொல்லி
கடைசியாக வந்து தொழுகின்ற வரை தக்பீர் சொல்வார்கள் என்ற மாதிரி செய்தி வருகிறது. ஆறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய அந்த அறிவிப்பாளர் வரிசையிலே ஒலீத் பின் முஹம்மத் என்ற ஒருத்தர் வருகிறார், மூசா பின் அத்தா என்ற ஒருத்தர் வருகிறார். இந்த ரெண்டு பேரையும் பற்றி இமாம் ஜஹாபி ரஹமஹுல்லாஹ் அவர்கள் என்ன கூறுகிறார் என்றால், இவர்கள் சுருக்கமாக கூறுகின்றேன், இவர்கள் எடுத்து வீசப்பட்டவர்கள், அதாவது இவருடைய செய்தியை ஒருபோதும் ஏற்கவே முடியாத ஆக்கள் என்று கூறுகிறார்கள். ஆனால் அது ரொம்ப பலகீனமானது. அதே மாதிரி இமாம் பைஹக்கி ரஹமஹுல்லாஹ் அவர்கள் அவர்களும் சொல்லிவிட்டு இவ்வாறான இவர் வருகிறால் இவர்களுடைய செய்தி எடுக்கவே முடியாது, நபிகளார் இவ்வாறு செய்தென்று வார செய்தி ஆதாரமற்றது, ஆனால் இபின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு செய்தென்று செய்தி அது ஆதாரபூர்வமானது என்று இமாம் பைஹக்கி ரஹமஹுல்லாஹ் கூறுகிறார்கள். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தக்பீர் சொன்னார்கள் என்கிற, எப்பயிருந்து சொன்னார்கள் என்ற விடயம் தெளிவாக வரவில்லை. ஆனால் இபின் உமர் ரலியல்லாஹு அவர்கள் செய்த செய்தி வருகிறது. அவர்கள் பிறநாளுடைய நாளையிலே காலையிலே அவர்கள் வெளியிறங்கி போவார்கள் என்றால் அவர்கள் சில நேரம் நினைச்சு வர பள்ளிக்கே போயிடுவார்கள். நேர காலத்தோடு பள்ளிக்கு போயிருந்து பிறகு சூரியன் உதித்ததற்கு பின்னர் தொழுகிற டைம் ஆகும் அல்ல, சூரியன் உதித்த தொழ வேண்டும் அல்லவா, அந்த அது அந்த நேரத்தில் அவர்கள் அங்கிருந்து கிளம்புவார்கள் என்றும் சில அறிவிப்பில் வருகிறது. சரி, ஏதோ அவர்கள் காலையில் பெருநாள் தொழுகைக்காக போகின்ற போது தக்பீர் சொல்வார்கள், எதுவரை சொல்வார்கள், இமாம் வரும் வரை சொல்வார்கள். முசன்னஃபு இப்னு அபி ஷைபாவிலே இந்த செய்தியை பார்க்கலாம். அதே மாதிரியாக இமாம் தஹாவியினுடைய ஷரஹ் முஸ்கில் ஆசாரில் பார்க்கலாம். அதே மாதிரியாக பைஹக்கிலே பார்க்கலாம். ஹாக்கிமுடைய கிதாபிலே பார்க்கலாம். இமாம் ஃபிரியாபியினுடைய அஹ்காமுல் ஈதைனில் பார்க்கலாம். நிறைய கிதாபுகளிலே இந்த செய்தி வருகிறது. இதனுடைய அறிவிப்பாளர் வரிசைகள், அதாவது பல முக்கியமான ரெண்டு, ஒரு அறிவிப்பாளர் வரிசை ரெண்டாக பிரிந்து அது போகின்றது. அந்த அறிவிப்பாளர் வரிசையில் எடுத்து பார்க்குற போது அது ஆதாரமான செய்தி. அப்துல்லா பின் உமரலை தொட்டும் நாபி அங்கக்கூடிய அவருடைய முக்கியமான பிரதானமான நம்பகமான அந்த மாணவன் எடுத்து சொல்ல அவரிடமிருந்து கேட்டு அந்த செய்தி வருகிறது. இது ஒரு ஆதாரமான செய்தியாகும். அப்போ எனவே அவர்கள் எப்போ தக்பீரை சொல்லுகிறார்கள் என்றால் காலையில் போகின்ற போது. மகரிபிலே இருந்து அந்த தக்பீரை சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்ற செய்தியை நாம் இதுவரை பார்த்த வகையில் காணவில்லை. நோம்பு பெருநாளிலே மகரிபுடைய நேரத்தில் இருந்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்பதை காணவில்லை. புகாரியில் வரக்கூடிய செய்தியிலே பெண்கள் வெளியிறங்குவார்கள், முசல்லாவிலே இருப்பார்கள், ஆண்கள் தக்பீர் சொல்வதை பார்த்து பெண்களும் சொல்வார்கள் என்கிறது புகாரியில் வருகிறது. இங்கே இபின் உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய செய்தியிலேயும் அதை நாங்கள் அவர்கள் வெளியிறங்குகின்ற போது அவ்வாறு தக்பீர் சொல்வார்கள் என்கிற செய்தி வருகிறது. எதுவரை? இமாம் வெளியாகும் வரை. இமாம் தொழுகைக்கு வந்து தொழத் தொடங்கும் வரை அந்த தக்பீர் சொல்லக்கூடிய வழக்கு இருந்தது. நோன்பு பெருநாளை பொறுத்தவரை அதற்கு பின், தொழுது முடித்ததற்கு பின்னர் தக்பீர்களை சொல்லி இருக்கிறார்களா என்று சஹாபாக்களுடைய செய்தியிலே நாம் ஆய்வு செஞ்சு பார்த்தால் நபிகளாரை தொட்டிருந்தான் ஒன்றும் வரவில்லை. அந்த நபிகளாரால் வழிகாட்டப்பட்ட அந்த சஹாபாக்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்களா என்று பார்க்கிற போது அவ்வாறான செய்தியை நாம் காணவில்லை. தொழுது முடித்ததற்கு பின்னாலும் இந்த முழு நாளும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்ற செய்தியை நாம் காணவில்லை என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லிக் கொள்கிறேன். என்றாலும் ஒருவர் அவ்வாறு சொல்லுகிறார், எதற்காக? அல்லாஹ் சொன்னான் தானே, உங்களுக்கு நேர் வழி காட்டியதற்கு அவனை மேன்மைப்படுத்தி போடுங்கள் என்று. அந்த அடிப்படையில் நாங்கள் அல்லாஹ்வை இந்த நன்னாளையில் அல்லாஹ்வை எந்த நேரமும் நாங்கள் என்ன செய்யலாம், புகழலாம். அது அல்லாஹ்வுடைய பொதுவான கட்டளைக்காக நாங்கள் சொல்லிக் கொள்வது என்பது அது அந்த குர்ஆனுடைய அந்த வழிகாட்டலுக்கு நாங்கள் சொல்லக்கூடியதாகும். அல்லாஹ்வை ஒவ்வொரு நாளும் பிரார்த்திப்போம், ஒவ்வொரு நேரமும் அவன் மன்னிப்பு கேட்போம். அவனுக்கு நாங்கள் உண்மையாகவே நாங்கள் நன்றி செலுத்த வேண்டிய முறைப்படி நன்றி செய்யவில்லை, அது வேற விஷயம். ரசூலுல்லாஹ் நமக்கு ஒரு துஆ கட்டுத்தாரங்க அல்லவா, அதில் என்ன வருகிறது? லா உஹ்ஸீக ஸனான அலைக அந்த கமா அஸ்னைத அலா நஃப்ஸீ, உன்னை நீ துதிப்பதை போன்று என்னால் துதிக்க முடியல, நான் அந்த அளவுக்கு துதிக்க இயலாது. நம்ம எவ்வளவுதான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினாலும் அது அவன் நமக்கு கண்ணை தந்ததுக்கு ஈடாக மாட்டான், நம்மளை பேச வச்சதுக்கு ஈடாக மாட்டான், நம்ம பாத்ரூம் போகிறோமே ஒழுங்காக ஒரு நாளைக்கு அதுக்கு ஈடாக மாட்டான், ஒன்றுக்குமே ஈடாக மாட்டான். ஹாய், எனவே தான்
அல்லாஹ்விற்கு நாங்கள் இந்த நேரமும் நன்றி செலுத்திக் கொண்டிருக்க வேண்டும். எனவே சகோதரர்களே, இது இவ்வாறு இருக்க நபியாருடைய அந்த வழக்கிலே எவ்வாறு தக்பீர் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வார்த்தை எப்படி இருக்கிறது என்று நாங்கள் பார்க்கிற போது, பெருநாள் நாளையில் ரசூலுல்லாஹ் இவ்வாறு தான் தக்பீர் சொன்னார்கள் என்று ஒரு நேரடியான வார்த்தை பிரிவும் பெறவில்லை. இதிலே அல்லாவை மேன்மைப்படுத்துவது என்பதுதான் தக்பீர். அல்லாஹ் மகா பெரியவன் என்றோ தெரியாது அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை எடுத்து சொல்வது. எனவே அதிலே அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்கள் ஒரு நபித்தோழர், மூத்த சஹாபி. அந்த சஹாபி அவரை பற்றி ஒரு சிறப்பான விடயம் வருகிறது. ஒரு இன்னொருவர் சொல்கிறார், நாம் பல சஹாபாக்களை பார்த்திருக்கிறேன், அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரலியல்லாஹு அவர்கள் வீட்டிலிருந்து வெளியிறங்கினால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலிருந்து வெளியிறங்கினால் நடப்பதை போன்று நடப்பார் என்கிற மாதிரி ஒரு செய்தியும் வருகிறது. சரி, அந்த ரலியல்லாஹு அவர்கள் எப்படி என்ன செய்வார் என்றால், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்த் என்று இந்த தக்பீரை சொல்லக்கூடியவராக இருந்தார்கள். யாரு? அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இது பெருநாளிலே சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று தெளிவாக வருகிறது. எனவே மற்ற வேறு சில சஹாபாக்களை தொட்டு சில செய்தி வருகிறது. அந்த அதிலே பெருநாள் என்ற அந்த வார்த்தையை சல்மான் ஃபாரிஸ் அவர்கள் தக்பீரை கற்றுக் கொடுத்தார் என்று செய்தி வருகிறது. அதில் நாம் பார்த்த வகையில் அது பெருநாளில் என்ற வார்த்தையை நாம் காணவில்லை. ஹை, எனவே இங்கே வந்து இந்த அப்துல்லாஹ் பின் மசூத் ரலியல்லாஹு அவர்கள் இவ்வாறு தக்பீரை சொல்லிக் கொடுத்தார் என்று வருகிறது. இதில் சில அறிவிப்புகளில் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று இரண்டு தரம் சொன்னதாக வருகிறது. இந்த இரண்டு தரம் சொன்னதென்று சொல்லக்கூடிய அந்த அறிவிப்பாளரை விட மூணு தரம் சொன்னதென்று சொல்லக்கூடிய அறிவிப்பாளர் அவர் மிக வலுவானவர். இது இதிலே இந்த தக்பீர் என்பதை ரசூலுல்லாஹ் இவ்வாறு சொல்லுங்கள் என்று ஒரு லிமிட் பண்ணி அதற்கு வரையறை போட்டு சொன்னதென்று நேரடியாக வராததால் அல்லாவை மேன்மைப்படுத்துவதான் நோக்கம். அதனால் அவர்கள் சஹாபாக்கள் பொதுவாக எந்த வார்த்தையெல்லாம் சொல்லி அல்லாவை மேன்மைப்படுத்த முடியுமோ அவ்வாறான வார்த்தைகளை கொண்டு மேன்மைப்படுத்தினார்கள். அது அல்லாஹு அக்பர் என்றும் சொல்லலாம். ஒருவர் என்ன செய்கிறார், வெறுமனே அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார் என்று வச்சுக்கொள்வோம். அதுவும் அது வெறுமனே அல்லாஹ் மகா பெரியவன் என்ற வார்த்தை வருகிறது. அதில் லா இலாஹ இல்லல்லாஹ் வரவில்லை, அல்ல அல்லாஹ்வை போல்வது வரவில்லை. அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரலியல்லாஹுடைய அந்த வார்த்தையில் இதுவும் சேர்ந்து வருகிறது. அல்லாஹ்வை போல்வது வருகிறது, தௌஹீத் எடுத்து சொல்வது வருகிறது. எனவே அது வராமல் சொன்னால் அந்த பொதுவான வார்த்தையும் அது சரி, அதுவும் சரிதான். எனவே இதுக்கு வரையறை என்று ஒன்றை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிலே ஒரு வரையறை போட்டு சொல்லாததால் அவர்கள் தக்பீர் என்று சொல்லக்கூடிய இறைவனை மேன்மைப்படுத்தி சொல்வதற்கு என்று சொல்லக்கூடிய வார்த்தை இமாம் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தொட்டும் கூட வருகிற தக்பீர் இவ்வாறு சொல்வார்கள், அல்லாஹு அக்பர் தக்பீரா, அல்லாஹு அக்பர் அண்டா அல்லாஹ் மிக பெரிய தக்பீரா, அல்லாஹை மிகவும் பெருமையாக பெருமைப்படுத்துகிறேன் என்று அது இன்னும் கொஞ்சம் வலுவாக்கி சொல்வது. எனவே அல்லாஹு தஆலா எங்களை இந்த நாளையில் பெருமைப்படுத்தி சொல்ல சொல்லியிருக்கிறான். இவ்வாறு அந்த காலத்தில் சொல்லக்கூடிய வளர்ந்து இருந்திருக்கிறது. இதை ஹஜ் பெருநாள், இந்த நோம்பு பெருநாள் கழித்து அடுத்த நாள் சொன்னார்கள், அதை சொல்லக்கூடிய வழக்குள்ளவர்களாக இருந்தார்கள், அல்லது பெருநாள் தொழுதற்கு பின் சஹாபாக்கள் அதை சொல்லக்கூடிய வழக்குள்ளவர்களாக இருந்தார்கள், நபிகளாருடைய வழிகாட்டலிலே சொல்லக்கூடிய வழக்குள்ள இருந்தார்கள், அல்ல நபிகளாருடைய காலத்தில் இவ்வாறு சொல்லக்கூடிய இருந்தார்கள், அல்ல நபிகளாருடைய காலத்துக்கு பின் அவ்வாறு சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் காணவில்லை. ஆனால் அங்கே வந்திருக்கக்கூடிய செய்தி பெருநாள் தொழுகை இமாம் வரும் வரை இவ்வாறு சொல்லக்கூடியதாக இருந்ததை இப்னு உமர் ரலியல்லாஹுடைய செய்தியிலிருந்து பார்க்கிறோம். அதே மாதிரியாக புகாரியில் உள்ள ஹதீஸிலிருந்து பார்க்கிறோம். எனவே அன்பிற்குரிய சகோலே, இதற்கு அப்பால் இது தவிர நாங்கள் சாதாரணமாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதுக்காக வேண்டி எந்த நேரமும் சொல்லலாம் என்ற அடிப்படையிலே நாங்கள் சொல்வது என்பது வேறு விடயம். அல்லாஹு தஆலா எங்களுக்கு இதை புரிந்து நடக்க தவி செய்வானாக. ஹஜ் பெருநாளோடு சம்பந்தப்பட்ட விடயத்தை அதை இன்னொரு சந்தர்ப்பத்தில் நான் தெரியப்படுத்துகிறேன். அல்லாஹ் பேசி எனக்கும் உங்களுக்கும் அவனை
அவனுக்கு நன்றி செலுத்திய உண்மையான நல்ல அடியார்களில் ஆகுவதற்கு நல்லவர் பாலிப்பானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.